ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வெளியில டிராவல் லாக் பண்ண போறோம். ஒரு ஆசை வந்து போடி கடையை ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். குடிக்கிறோன்றது மெயினாக இல்லை, ஜஸ்ட் இந்த ஷாப் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும். ஹே காய்ஸ், போன்ஜோர், நான் தான் அவங்க பியம். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து வீட்டில் இருந்து வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வெளியில் ட்ராவல் லாக் பண்ண போகிறோம். ஐ திங்க் ஒரு நம்ம லாஸ்ட்டை வந்து கொடைக்கானல் தான் போயிருந்தோம், அதுக்கப்புறம் ட்ராவலே பண்ணல, அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் போட்டுட்டாங்க, வீட்லேயே தான் இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எங்கள் ஊருக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படி நடுவில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வீட்டை பூட்டியாச்சு, வீட்டை பூட்டுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக கிணறுலாம் இருக்குது. வீட்டை பூட்டிட்டு அண்ட் வெளியே போக போகிறோம். ரொம்ப நாளாச்சு, நான் அப்பா ஒரு 4 மாதமாக வீட்லேயே இருக்குமா. அதிகபட்சமாகவே போனதே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தவிர்த்து நான் அதிகபட்சமாக வேறு எங்கேயுமே வெளியே போகலான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிட்டு மைண்ட் அப்படி ரிலாக்ஸாக இருக்குது, அப்படியே வெளியே போகிறோம்னு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு, லாஸ்ட்டாக பொங்கலுக்கு தான் போயிருந்தோம். அண்ட் இப்போ கிளம்பியாச்சு, என்ன இருக்காங்களாமா அண்ட் ரெடி போகலாமா. அண்ட் போகிற வழியில் வந்து ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடைக்கு வந்து போய் அங்கே டீ குடிச்சிட்டு பார்ப்போம். அண்ட் ரொம்ப ஃபேமஸான டீ கடை. நான் ஏன் டீ குடிக்கிறத பற்றி பேசுகிறேன்னா, அண்ட் நான் டீ குடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, 8 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ டீ குடிக்க போகிறோம். அண்டு எனக்கு அது வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. அண்ட் போயிட்டு இப்போ போவோம். சரி, ஓகே, போகிற வழியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் இருக்குது, அந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பாண்டி தான் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறத வீடியோ எடுப்போம். ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருங்க. அண்ட் மாஸ்க் எடுத்தாச்சு, ஷல் வி கோ. வந்தாச்சு நம்ம. அந்த கடையோட நேம் வந்து முருகன் டீ ஸ்டோர், இதான் இருக்கும். அண்ட் உள்ளே போயிட்டு டீ பஜ்ஜிலாம் இருக்கு, டீ பஜ்ஜிலாம் இருக்கு. நம்ம போய் செமையாக பசியுது, இது போயிட்டு டீ ஒன்று வாங்குவோம். அதுக்கப்புறம் பஜ்ஜி, டீ அண்ட் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருக்கு. பஜ்ஜி வாங்கியாச்சு, டீ ஆர்டர் பண்ணியாச்சு. டீ பண்ண வரும் பஸ்ஸு உட்காருவோம், செம வெயிலுங்க. அதுக்கப்புறம் மூஞ்சே கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கு, செம வெயிலாக இருக்கு. டீ கடைக்கு வந்தாச்சு, டீ ஆர்டர் பண்ணி டீ குடிச்சிட்டு இருக்கோம். என்னடா டீ எல்லாம் வீடியோ போடுறீங்களேடான்னு சொல்லிட்டு பார்க்குற பல பேர் யோசிப்பீங்க, கரெக்டான விஷயம். நான் பார்த்தாலும் அப்படி தான் யோசிப்பேன். இந்த கடையை என் ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து சவுத்து எந்த ஊருக்கு, திருச்சி, மதுரை, எது போனாலும் ஈஸியாக வழியாக போனீங்கன்னா பாண்டிச்சேரி டு விழுப்புரம், இந்த ரோடை தாண்டி தான், விழுப்புரம் தாண்டி தான் நீங்கள் போயாகணும். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் ஒரு டீ குடிக்கணும், ஒரு பஜ்ஜி சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் வேணும், எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடை, அதுதான் இந்த கடை வளவனூர். இந்த வளவனூர் டீ கடை வந்து ரொம்ப ஃபேமஸ், இது இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப பல வருஷமாக இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் இங்கே ஒரு டீ வீடியோ, டீ குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. டீ குடிக்கிறோன்றது மெயினாக இல்லை, ஜஸ்ட் இந்த ஷாப் அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும், அதான் மேட்ரு. அதுக்கு தான் வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க், வளவனூர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது ஒரு பெரிய வீடியோ இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டீ குடிக்கிறவராக இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான வீடியோ தான் அது, தட் பெருசாக மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது எங்களோட ஷெட்யூலில் இருந்தது, இது மாதிரி வீடியோ ஒரு பண்ணணும், இந்த கடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த கடையை பண்ணோம். நாள் கழிச்சு வேறு ட்ராவல் வேறு பண்ணுறோம். ஸோ ட்ராவல் ப்ளஸ் டீ, நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நானும் டீ குடிச்சு பல வருஷம் ஆகுது, ரொம்ப வருஷம் கழிச்சு டீ குடிக்கிறேன். ஸோ இனிமேல் டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாக எடுத்துக்கோ நம்மளும். அண்ட் வந்து ரெகுலராக டீ குடிக்கிறாங்களே, டீ ஒன்றும் தப்பு இல்லை, ரெகுலராக குடிக்கிறதுனால வந்தாச்சு, ஊர்கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் போனால் வந்துடும்.
அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு டிராவல் வீடியோ பண்ணுறோம், செம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அந்த டீ கடை வந்து நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லோகேஷ், வீடியோ முடிக்க வேண்டியதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த டீ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டீ பிடிச்சி வந்தான்னு வைங்களேன், அப்படியே அவங்க ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டன் உங்களுக்கு இல்லை தம்ஸ் அப், அந்த பட்டன் அப்படியே அழுத்தி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். கடவுள் வாழ்வாங்க.